கோர்ட்ல இன்னைக்கு என்ன சார் கேஸ் இவ்வளவு பரபரப்பா இருக்கு? கடத்தலுக்கு உடந்தை இருந்த ஒருத்தன் போலீஸ்ல சரணடைஞ்சிருக்கான். அவனை நீ கோர்ட்டு கொண்டு வர்றான். அவன் சாட்சி சொல்றது மூலமா பல பெரிய மனுஷங்க கைதாவாங்கன்னு நினைக்கிறேன். அவனை எஃப்ஐஆர் கொண்டு வர்றாங்க. அதோ வேன் வருது. கீழே போடு. அப்பா, அம்மா, அந்த பக்கமா போ. குழந்தை, குழந்தை, ஐயா, குழந்தை காப்பாத்துங்க. ஐயா, குழந்தை, ஐயா, குழந்தை காப்பாத்துங்க. ஐயா, குழந்தை காப்பாத்துங்க. தினகர் சார் அந்த குத்து வாங்கினியா? அதான் இந்த வேகத்துல வந்து உழற. இந்த பார், இந்த நாற்காலிய பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு யோ என்ன முறைக்காதியா? நான் புள்ள குட்டிக்காரன். சாரே வந்துட்டோம். கோர்ட்ல உண்மையை சொல்ல வந்த குமாரை எதுக்காக சுட்ட? உன்னை யார் அனுப்பிச்சு வச்சது சொல்டா? நல்ல சிவ மைக்கேல் சர்மாவா? நாயே, நீ ஒரு கைகூலின்னு எனக்கு தெரியும். உன்னை முடிக்கி விட்டது யாரு சொல்ல? உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ உண்மையை சொல்லல, உன்னை நானே சுட்டு கொண்டுவேன். இருடா ஞானம், அப்பாவுக்கு வயசாகி போச்சு இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நல்ல சிவம், காரியம் சக்சஸ். கோர்ட்ல உண்மையை சொல்ல போன குமார நம்ம ஆளு மேத்தா சுட்டு கொண்டுட்டான். வெரி குட். மேத்தா எங்க? ஆண்டவரு, அவனும் போய் சேர்ந்துட்டான். இன்ஸ்பெக்டர் தினகர், மேத்தாவை அரெஸ்ட் பண்ணி உன்னை அனுப்பிச்சது யாருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். வேற வழி தெரியாத மேத்தா சைனைட சாப்பிட்டு போய் சேர்ந்துட்டான். பாவம் மேத்தா, நம்ம கிட்ட ஒரு நன்றி உள்ள நாயா இருந்தான். நம்ம கிட்ட இருக்கிற நாய்கள்ல சிலருக்கு நன்றி இல்ல. அந்த நாய பல்ல புடுங்கினாலும் நகத்தால நம்மளை பிராண்டிடும். அதனால பரலோகத்துக்கு அனுப்புறதான் சரியான வழி. குமார போலீஸ்ல சரணடைய சொல்லி இவன் தான் ஐடியா கொடுத்திருக்கான். குமார புதைக்கிற இடத்துலயே இவனையும் புதைச்சிருங்க. நமக்காக செத்து போன மேத்தாவோட பொண்டாட்டி, பாவம், அவளுக்கு ஏதாவது பணம் கொடுக்க ஏற்பாடு செய்யணும். கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சான். அப்படியா? பாவம், கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே அவ தனியா படுக்கூடாது. ராத்திரி இங்க அழைச்சிட்டு வந்துருங்க. என்ன தினகர், மேத்தாவோட பொண்டாட்டி இருக்காளன்னு பாக்குறீங்களா? Thank you.
அம்மா, எதுக்காக அவளை தேடுறீங்க? புரியலையே, அவன் மூலமா ஏதாவது ஆதாரம் திரட்டி நம்ம உள்ளத்துல பாக்குறாரு. தினகர், மேத்தாவுடைய பொண்டாட்டி இப்ப எங்க கஸ்டடியில் தான் இருக்கிறா. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற காக்கி சட்டையை வச்சு பிக் பாக்கெட்ட புடிங்க. யாராவது ஊர்வலம் போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்களே? உங்க மூணு பேரையும் இப்பவே சுட்டு பொசுக்கிடுவேன். ஆனா இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு இருக்கிறதுனால சட்டத்தை வச்சு உங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் செய்யல. நான் ஒருத்தருக்கு பிறந்தவன் இல்லடா. உமா, காபி எடுத்துட்டு வா. டாடி. பிரியா பாப்பா, இன்னைக்கு நான் நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய். அப்படியா? இந்தாங்க, மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதி இருக்காரு? வழக்கம் போல உங்க தம்பி பிரச்சனை தான். என்னவா? வேலைக்காக இன்டர்வியூக்கு போன இடத்துல லஞ்சம் கேட்டாங்கன்னு யாரோ ஒரு பியூனை போட்டு அடிச்சிட்டாரா. போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஜாமீன்ல எடுத்துட்டாங்களாம். ஊர் பூரா ஒரே சண்டை செஞ்சிருவான். ஊர்ல எந்த திருவிழா நடந்தாலும் இவர் தான் போய் முன்னாடி நிக்கிறாராம். ராஜா, இங்க வாப்பா. ஏன்பா, வேலை இல்லைன்னு சொன்னதுக்காக எவனையோ போட்டு அடிச்சிட்டியாமே? என் வீட்டு மாடியில ஒருத்தன் குடியிருக்கான், 4 மாசமா வாடகை பாக்கி. நீ அவனை உதச்சி அந்த வாடகை பாக்கிய வாங்கி தரணும். நீதான் அடிதடி பண்றவனாச்சே, அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். வேலை இல்லாத உனக்கு வேலை கொடுத்துட்டேன், எப்படி? வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன். என்ன ரவுடி நினைச்சியா? ஏண்டா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக அந்த காவன் அடிக்க போன? 50 ரூபா பணம் தர்றேன், மாடியில குடித்தர இருக்கவங்களை காலி பண்ண வைங்கிறான். என்ன ரவுடி நினைச்சுக்கிட்டானா? அதுக்காக அவன் அடிக்க போறதா? அதை விட அவன் சொன்னதை செஞ்சுட்டு 50 ரூபா கையில வாங்கிட்டு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஒரு பிரயோஜனம் கிடையாடா. நீங்க இருக்கிறதுனால அந்த ஆடம் சண்டையும் சச்சரவும் தான் மிச்சம். இங்க பாருடா, ஒண்ணு செய்ய. மெட்ராஸ்ல இருக்கிற உங்க அண்ணன் கிட்ட போ. ஆமா, அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுமா. போ. சரி சரி, நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். ராஜா, நீ யாவது என் கூட இருக்க கூடாதா? இல்லம்மா, எல்லா பாசத்துக்கும் அடிப்படை பணம்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அந்த பணத்தை சம்பாதிக்கிறேன். போயிருக்காங்க. அம்மா இல்ல, மாதர் சங்கத்துக்கு போயிருக்காங்க, வர கொஞ்சம் லேட் ஆகும். சார், ரொம்ப வசதியா போச்சு. தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. 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 தெரியுதா? 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 யார் நீங்க? ஐ, பிரியா பாப்பாவா? எப்படிமா இருக்க? ஐயோ, பூதம். அப்பா அப்பா அப்பா, உங்கள மாதிரி ஒரு பூதம் வந்திருக்குப்பா. அது பூதம் இல்லம்மா, உன் சித்தப்பா ராஜா. சரி சரி, நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் வந்துறேன். அப்பா லெட்டர்ல எழுதிருந்தாரு, யாரோ பியூன் அடிச்சிட்டியாமே. ஆமாண்ணே, லஞ்சம் கேட்டான். ராஜா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. பட் என்ன இருந்தாலும் இன்டர்வியூ ஆபீஸ்ல அந்த பியூனை நீ அடிச்சது தப்பு தான். சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? ஆரம்பிச்சிட்டீங்களா சட்டத்தை பத்தி பேச? நீங்க குளிச்சிட்டு வாங்க, முதல்ல சாப்பிடலாம். நான் ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர்னு பேர் எடுத்துட்டேன். நேர்மைக்கு தான் என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கே தெரியுமே. நான் போய் உனக்கு சிபாரிசு பண்ணா வேலை தர்றவங்க கூட உனக்கு தரமாட்டான். அது மட்டும் இல்லடா, உனக்காக லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி தர எனக்கு விருப்பம் இல்ல, வசதியும் இல்ல. சோ இங்க இருந்துகிட்டு நீயே வேலைக்கு ட்ரை பண்ணு, நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும். வரமா, பட்டுமா? சரிண்ணா. சித்தப்பா, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, பசிக்குது. நல்லாவே தெரிய மாட்டேங்குது.
வெறும் பந்து தான் தெரியுது. இருங்க, உங்களை எல்லாம் மேல வரவழைக்கிறேன். விளையாடி பாப்போ. நான் உங்களை மேல வர வச்சா எனக்கு நீங்க என்ன தெரிவிங்க? என்ன வேணும்? நீ எனக்கு முத்தம் தரணும். சாரி, எல்லா பொண்ணுங்களும் மேல வரணும். ஜீ பூம் பா. வேலை வந்துட்டான். பாவா, வெரி குட் வெரி குட். வேகமாவா, சீக்கிரமா பாவா, சீக்கிரமா. இந்த கண்ணத்துல ஒண்ணு கூட, இந்த கண்ணத்துல ஒண்ணு கூட. அப்பா அப்பா, புறப்படுங்க. சித்தப்பா சித்தப்பா, வாங்க சித்தப்பா. நாளைக்கு எனக்கு பர்த்டே ஞாபகம் இருக்கா? பிரியா பாப்பாக்கு எத்தனை வயசு ஆகும் போது? 5 வயசு. என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி தர டிரஸ் தான் போட்டுக்க போறேன். சித்தப்பா சாயங்காலம் புது டிரஸ் வாங்கிட்டு வருவாரு. நீ போய் ஸ்கூல் கிளம்பு. நல்ல சித்தப்பா. பிரியா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கா. நீங்க வாங்கி தர டிரஸ் தான் போட்டு பேனு காலையில இருந்து விட்டு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உங்க நிலைமை புரியுது. நான் ஒரு 100 ரூபாய் பணம் தரேன். சாயங்காலம் வரும்போது ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து நீங்க வாங்கினதா சொல்லி கொடுத்துருங்க. இல்ல நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துக்குள்ள நானே ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். சார், மேனேஜரை பார்க்கணும். பார்க்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சொல்றேன்ல, பார்க்க முடியாது. போய